சித்திகட்டும் இத்தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் ஜனவரி 22 ராமர் கோயில் திறக்கப்பட உள்ளது. ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி பெறப்பட்டு இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் திறக்கப்பட உள்ள இந்த கோயிலின் திறப்பு விழாவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ராமர் கோவிலுக்கு தங்களது திரைப்படத்திற்கு விற்பனையாகும் ஒவ்வொரு டிக்கெட்டில் இருந்தும் 5 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக ஹனுமான் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். வரும் 12 பொங்கலையொட்டி இந்த படம் ரிலீஸாக உள்ளது. பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் நடிகர் தேஜா லீட் கேரக்டரில் நடித்துள்ளார். அவருடன் வரலட்சுமி சரத்குமார், அமிர்தா ஐயர், வினய் ராய் உள்ளிட்டவர்கள் முக்கியமான கேரக்டர்களில் நடித்துள்ளனர். இன்னும் சில தினங்களில் ரிலீஸாக உள்ள இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. ஒரு சாதாரண இளைஞனுக்கு கிடைக்கும் சூப்பர் பவரை மையமாக கொண்டு இந்த படத்தின் கதைக்களம் உருவாகியுள்ளது. இதனிடையே ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மெகாஸ்டார் சிரஞ்சீவி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஹனுமன் திரைப்படத்திற்கு விற்பனையாகும் ஒவ்வொரு டிக்கெட்டில் இருந்தும் 5 ரூபாயை ராமர் கோயிலுக்கு வழங்க படக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் அறிவித்தார். படக்குழு சார்பில் தான் இதை தான் அறிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வரும் பொங்கலையொட்டி தமிழில் கேப்டன் மில்லர், அயலான், மெரி கிறிஸ்மஸ், மிஷன் சாப்டர் 1 போன்ற படங்கள் ரிலீஸாக உள்ளது. இதேபோல் தெலுங்கில் மகேஷ் பாபுவின் குண்டூர் காரம், நடிகர் வெங்கடேஷின் சைந்தவ், நாகார்ஜுனாவின் நாசாமி ரங்கா போன்ற படங்களும் ரிலீஸாக உள்ளன. இந்த படங்களின் வரிசையில் தற்போது ஹனுமான் படமும் இணைந்துள்ளது. ராமர் கோயில் திறப்பதற்கு முன்பாக இந்த படம் வெளியாக இருப்பதால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. படம் அதிகமான ரசிகர்களை கவரும் என்று படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.